அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் தெரிவின் அருளோடும் அட்சலக்கண பத்த ஜோடர் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்து அட்சத்தகவலை பதிவிட்டு இருக்கோம். இந்த பதிவுகளை நம்மளுடைய அதர் ஸ்டேட்ல இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் நம்முடைய பதிவுகள் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து இந்த அட்சலக்கண பத்ததினா என்ன, இதனுடைய தன்மைகள் என்ன, நம்ம எதற்காக ஜோடம் படிக்கணும், எனக்கு பாரம்பரியம் தெரிஞ்சிருக்கு, இதை எப்படி நகர்த்தி பார்க்குறது அப்படின்னு தினமும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற அந்த ஜோடத்துக்கு நான் செய்கிற ஒரு துண்டாக நினைக்கிறேன், சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ஜாதகம், ஆண் ஜாதகம், சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க, சரிங்களா? பக்கத்து நாட்டுக்காரங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய கேள்வி என்ன இருந்தது அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை வந்து மாட்டியிருக்கேன், சரிங்களா? நான் வந்து ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தேன், அதில் வந்து எனக்கு வந்து பணம் வந்து லாக் ஆகிட்டது, சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால நான் வாங்கின கடனுக்கு நான் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து கடன் பெற்று மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன். அந்த கடன் வாங்கினவங்களுக்கு என்னால் வந்து சரி வர வட்டி கொடுக்க முடியல. அப்படி இருக்கிறனால நான் வந்து சில காலம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டேன். நல்லா கேளுங்க, பிரிசன் அடிப்பாங்கள்ல, ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க, எதற்காக? பணம் வரலை, வட்டி கட்ட முடியலங்கிறதுக்காக. அப்புறம் அவருடைய கேள்வி என்னன்னா, எனக்கு வர வேண்டிய நிலுவை பணம் அரசாங்கத்திலேருந்து எனக்கு வருமா, சரிங்களா? வருவதற்கு பிராப்தம் இருக்குதா? அதே மாதிரி என்னை வந்து மற்ற கடன்காரங்கள் வந்து திரும்பி ஜெயிலதுக்கு போட்டுருவேன் அப்படின்னு திருட்டன் பண்ணுறாங்க, இது நடக்குமா, சரிங்களா? ஏன்னா இவர் வரைக்கும் உள்ளே போய்ட்டு வெளியே வந்திருக்கார் ஜாமீனில், மற்ற கேஸ்லேயும் உள்ளே போக முடியுமா அப்படி திருட்டன் பண்ணுறாங்களே, இது என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்படி கேட்குறப்ப நம்ம அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற அந்த ஜோடத்தில் வந்து பலங்கள் வந்து துல்லியம் அடக்க முடியும். இவருடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா துலாம், நின்ற சாரம் லக்னப்புள்ளி, நின்ற சாரம் விசாகம் 3, இன்றைக்கு வயது 46. இவருடைய உடல் அப்படியே இயங்கி எங்கள் அப்படியே நகர்ந்து எங்கே போயிடுச்சுன்னா நம்மளோட மீனத்தில் போகும், சரிங்களா? நம்மளோட ஆசிரியர் சொல்லி கொடுத்த விதிகளின்படி ஜாதகர் இந்த தருணத்தில் கடனில் இருக்கணுங்கிற பிராப்தம் கடனில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயங்குகிற நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படிங்கிற சனி பகவான் 4ஆம் பாவம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, 20/12/2024. அந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், 11/12 அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர். அவர் எங்கே இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். யாரோட வீட்டில் இருக்கார், சூரியனோட வீட்டில் போய் இருக்கிறார், சரிங்களா? அப்போனா சூரிய பகவான் வீட்டில் சனி இருக்கலாமா அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மைனஸ், சரிங்களா? கூட யார் இருக்கா, நம்ம ராகு பகவான், எதையுமே பிரம்மாண்டம் படுத்துறவர். இங்கே 12ல் யார் இருக்கா, கேது இருக்கார். உறக்க வர வைப்பாரா, வர விட மாட்டார், சரிங்களா? அப்போனா கோச்சார சனி பகவான் இன்னைக்கு எங்கே இயங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த கும்பத்தில் போய்கிட்டு இருக்கார், சரிங்களா? இதையும் சேர்த்து எடுத்துக்கணும், சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப கடன் சம்பந்தமான ட்ரபுள்களை வந்து இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கிற உத்தரட்டாதிங்கிற சனிவான் இங்கே இருக்கார். அப்படின்னா ஜாதகரால் அட்சய லக்னத்திற்கு 6, ஜாதகரால் ஏற்படுத்தப்பட்ட கடன் ஏன் வந்தது? இந்த 6ஆம் அதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் 10ஆம் இடம் அப்படிங்கிற இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால, 6ஆம் அதிபதி 10 அப்படின்னாலையும், சூரியன் அப்படிங்கிறது அரசு கிரகம் அப்படின்னாலையும், செவ்வாய் அப்படிங்கிறதும் ஒரு அதிகாரமிக்க சம்பந்தமானது அப்படின்னாலையும், 2 அப்படிங்கிற வருமானம், 10ங்கிற தொழில் அதன் மூலமாக வரணும் அப்படிங்கிறதும், 2/9 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 10ல் இருக்கிறார், சரிங்களா? அப்போனா அவருக்கு வந்து வருமானங்கள் உண்டு இல்லைன்னு சொல்லலை, சரிங்களா? 1/10 வந்து குரு தான், சரிங்களா? அப்படின்னா லக்னாதிபதியும் குருவாக இருக்கிறனால ஜாதகர் வந்து தொழில் அப்படிங்கிற மாதிரி டம் பண்ணுங்கிற பிராப்தம், இந்த லக்னம் ஆரம்பிச்சா அந்த சேலை கரெக்டாக செஞ்சுட்டு போகிறாங்க, சரிங்களா? நமக்கு இப்போ குரு எங்கே இருக்காருன்னு தேவையில்ல, ஒரு நல்ல இடத்துல இருக்கார், அப்புறம் தேவையானது மட்டும் எடுத்துக்கிறோம். அப்புறம் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கோச்சார சனிவான் இப்போ 12 விரயத்தில் போய்கிட்டு இருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ராகுமான் இங்கே போய்கிட்டு இருக்கார், சரிங்களா? கேதுவான் இங்கே போய்கிட்டு இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கோச்சாரம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ராகு போகிறது நம்மளுடைய ரேவதி 1ல் போகிறார், இன்று இவர் போய்கிட்டு இருக்கார். அடுத்த அப்படியே மாறி மாறி போவார், இவங்களால் ரிவர்ஸே போகிற தன்மையாக கொண்டவங்க, சரிங்களா? அப்படி இருக்கிறனால இந்த ஜாதருடைய கேள்வி என்னென்னா, கடன் வாங்கின இடத்துல என்னை ஒரு கடன்காரன் வந்து இன்னைக்கு ஜெயிலில் போட்டுறேன்னு சொல்கிறானே, அது உண்மையாங்கிறது. ஆமாம், உண்மை. இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சுக்கு உள்ளே போடுவாங்க, இப்படி ஜாதகம் சுட்டி காமிக்குது. அப்படி இருக்கனால ஒரு கோயில் சார்ந்த வழிபாட்டு முறையில் கொடுத்துருக்குறோம், சரிங்களா? கொஞ்ச காலத்துக்கு வந்து தோராயமாக ஒரு 1.5 மாதத்துக்கு 45 நாள் அப்படிங்கிற வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற வந்து நம்ம ஜாதகம் வந்து சுட்டி காமிக்குது. இதை எதை வச்சு பார்க்குறோம், 6ல் ராகு இருக்கிறாரு, சரிங்களா? இந்த ராகுவே கோச்சாரத்தில் லக்னத்தில் வர்றாரு, சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ட்ரபுள் உண்டானா உண்டு,
அப்படின்னா இதனுடைய தன்மைகள் எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வந்து கேஸ் போட்டோடனே உள்ளே போடுவேன்னு சொன்னாங்க, நீங்கள் போயிடுங்க அப்படிங்கிறோம். என்ன காரணம்னா, ராகு தலை அப்படிங்கிற அச்ச லக்னம் ஹெட்டு அப்படி போய் நிற்கிறனால ஒரு விபத்துக்கா சந்திச்சா தலை ஓப்பன் பண்ணிடும், தலையில் அடிபட்டுரும் சரிங்களா. அப்போனா நம்ம வந்து தலை சார்ந்த பிரச்சனைகளில் எந்த ஒரு ட்ரபுள் வராமல் இருக்கணும் அப்படின்னா, ஜெயிலுக்கு போய் உக்காந்துக்கோன்னு சொன்னால் சந்தோஷமாக உள்ளே போயிட்டால் ஒரு வந்து கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான ரிமாண்ட் நம்ம உள்ளே போய் ஆஜராகும் பொழுது நம்ம உடலுக்கும் உயிருக்கும் ஒரு பாதுகாப்பு சரிங்களா. தற்சமயம் உள்ளே போய் இருக்கணும், திரும்ப வந்து ரிலீவ் ஆகி வந்ததுக்கப்புறம் அனைத்தையும் ஜெயிக்க முடியும். என்ன காரணமாக, அடுத்து இயங்குகின்ற நட்சத்திரம் அதாவது 20/12/21க்கு அப்புறம் நம்முடைய புதன் பணம் வந்துடுவார். இப்போ விரைவான வேகமான அப்படிங்கிற மாதிரி தன்மை உள்ள நம்முடைய புதன் பகவான், இவர் யார், 4, 7 ஆதிபத்தியங்களை கொண்டவர். எங்கே இருக்கார், 9வது இடத்துல இருக்கார். 4ங்கிற சொத்துக்களுக்கு 6வது இடத்துல இருக்கிறார் சரிங்களா. அப்படின்னா சொத்துக்கள் சார்ந்த ஒரு கடனை உருவாக்குவார், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வருவார் அப்படிங்கிறதையும், 6வது அதிபதியாக இருக்கிற சூரியன் நம்மளுக்கு வந்து 10வது இடத்துல இருக்கிறனாலையும் இந்த அரசு சார்ந்த விஷயத்துலேருந்து வருகின்ற வருமானங்கள் வந்து கொஞ்சம் தடைபட தான் செய்யுது இல்லைங்களை, ஆனால் அது அவருக்கு அது தொழிலாகவே அமைது. அதாவது 6வது அதிபதி 10 அப்படி இருக்கிறனால அவருக்கு தொழில் அப்படியே அமைது. அப்படி இருக்கிறனால இப்போ காலச்சக்கரங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனாலையும், பக்கத்து நாட்டில் வந்து நிதி நெருக்கடி இருக்கிறனாலையும், அந்த நிதி நெருக்கடியால் அவங்க சிரமம் பண்ணனால இவருக்கு வர வேண்டிய பணம் வரலை, இவரோட ஜாபம் அப்படி தான் காமிக்குது. அப்படின்னா அரசாங்கம் சார்ந்த ஒரு தொழிலை விட்டுட்டு மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறப்ப இவர் வந்து தன்னைத்தானே ஜெயிச்சிடுவார் அப்படி வந்து சொல்ல முடியுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்முடைய புதனுடைய நட்சத்திரங்கள் நம்முடைய ஆயில்யம் கேட்டை சரிங்களா, அப்புறம் ரேவதி, இந்த நட்சத்திரங்கள் போகும்பொழுது நம்ம ஆசிரியர் சொன்னதன்படி எல்லாருமே இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. அப்படின்னா இவருக்கு என்ன ஆகும்னா திரும்பி ஒரு கடன் படங்கிற பிராப்தம் வரும் இந்த ஜாதகருக்கே. எப்படி வரும், இப்போ தொழில் சார்ந்த கடன் அசிங்கங்கள் அவமானங்கிறது இருக்கிறாரு, இதுலேருந்து ரிலீவ் ஆகி வந்துடுவார், அடுத்த நட்சத்திரம் வந்தனுமே கிளியர் ஆகிடும். அப்படி ஆகும் பொழுது திரும்ப இந்த நம்மளுக்கு ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரம் போகும் பொழுது, அதாவது இந்த அச்சலக்கணத்தில் ரேவதிங்கிற நட்சத்திரம் அடுத்து போகும் புதனுடைய நட்சத்திரம் சரிங்களா. அப்படி போகும் பொழுது இவருக்கு வந்து சொத்துக்கள் சார்ந்த கடன் 4-6 புதன் இருக்கார். அப்படின்னா சொத்துக்கள் சார்ந்த ஒரு கடன் உருவாகணும் அப்படிங்கிறனால ஒரு கடன் பட்டு ஒரு வீடு கட்ட ஏதோ ஒரு செய்வார். அப்படின்னா பொருளாதாரத்திலே முன்னேறுவார், வசதி வாய்ப்புலேயே முன்னேறுவார். அப்படின்னா தொழிலுங்கிறத வந்து அரசாங்கத்துக்கு செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும், இப்போ காலங்கள் சரியில்லாத காலமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறனால நம்ம வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுற மாதிரி சொன்னோன்னா போயிடுங்க அப்படிங்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த செயலை செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஏதாவது உடல் பாதை வந்து நின்றும், தலை சார்ந்த பிரச்சனை வந்துடும் சரிங்களா. அப்படி இருக்கனால ஒரு மனிதனுக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சரிங்களா. அப்படின்னா தலையில் அடிபட்டால் அது ரிலீவ் ஆகிறது கஷ்டம் சரிங்களா. அப்போ போயிட்டு வாங்க, ஒரு 15 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும், போயிட்டு வாங்க. அப்புறம் அடுத்து போக தேவைப்படாது, எப்படி இந்த உருக்கம் மட்டும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், அடுத்து போகக்கூடிய தன்மையில் கிடையாது. காலங்கள் வந்து அடுத்து வருகின்ற காலங்கள் வசந்த காலமாக இருக்கின்றன அப்படின்னால 20/12/2025 வரைக்கும் ரொம்ப ஆட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த அச்சலக்கணபதி ஜோடத்தின் மூலமாக நம்ம சொல்கிறோம். வேப்ப மரத்து இலை வேப்பலை கசக்குன்னு தான் சொல்கிறோம், ஆனால் அந்த வேப்ப மரத்து இலை சாரை குடித்தா வயிற்றுக்கு புழு பூச்சிதான் செத்துடும். அதுபோல் இப்போ நம்ம சொல்கிறோம் வந்து கசப்பானது, ஆமாம் உள்ளே போங்கன்னு சொல்கிறோம், கசப்பாக தான் இருக்குது, ஆனால் அதில் ஒரு நன்மையும் உண்டு. எப்படி, பெரிய நெல்லிக்காய் சாப்பிடும் பொழுது துருப்பாக இருக்குது, புளிக்குது, வாயெல்லாம் தண்ணி எச்சி விடுது, ஆனால் அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தண்ணி குடிச்சா இனிக்குது. அதுபோல் சரிங்களா, கேட்கறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கும், ஆனால் அடுத்த வருகங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னால அவர் வந்து தன்னை வந்து ஒரு உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கலங்கரை விளக்கம் இருக்குது, கப்பல் போய்கிட்டு இருக்குது, திசை தெரியாமல் இருக்கும், ஒரு வெளிச்சம் கிடச்சுன்னா ஓ அந்த இருக்குது இல்லை நம்ம போக முடியும் அப்படின்னு அதை நோக்கி பயணம் பண்ணுறோம்ல. அதுபோல் இப்போ அவருக்கு வந்து ஜூன் மாதம் நடந்துகிட்ருக்கு, நமக்கு வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இப்படிப்பட்ட தமிழ் நடக்கும் அப்படிங்கிறதையும், இன்னொரு 10-15 நாள் கழித்து இவர் ரிமாண்டு போவார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொன்னோம் சரிங்களா. இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடை, இதை அவர் பெருந்தன்மை ஏற்றுக்கிட்டார், அதாவது உள்ள ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா. அவருடைய பணம் நிறுவை பணமும் வரும் சரிங்களா, கொஞ்சம் காலதாமதமே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் வயது பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் அவர் வழிநடை செல்ல அனைத்து குடும்பங்கள் நன்றி சொல்கிறோம். யாருக்கும் என்ன சொல்லுவோம் அதை சொல்கிறோம், அவ்வளோதான் எங்களுடைய கடமை சரிங்களா. ஆனால் நம்ம சொல்லுகின்ற ஒரு பரிகாரங்களையோ ஒரு கோயில் சார்ந்த வரங்களையோ ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பான முறை அனைத்து வெற்றி கிடைப்பாங்கங்கிறத வந்து இந்த தந்தை சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.